1000 கோடி பட்ஜெட்டில் சங்கர் அஜித் கூட்டணியில் பிரம்மாண்ட படம். அஜித்குமார் தமிழ் சினிமாவின் டாப் ஹீரோக்களில் ஒருவர். சமீபத்தில் ஹத்வினோத் இயக்கத்தில் அவர் நடித்த துணிவு படம் பெரும் வெற்றி பெற்றது. இதனையடுத்து தனது 62வது படமான விடாமுயற்சியில் நடித்து வருகின்றார் அஜித். இந்த படத்தை மகள் திருமினி இயக்குகிறார். துணிவு வெற்றி பெற்றிருப்பதால் இந்த படமும் வெற்றி பெறும் என்று நம்பிக்கையில் இருக்கின்றனர் அஜித் ரசிகர்கள். இந்திய சினிமாவின் அடையாளம் என கருதப்படும் மணிரத்னம் இயக்கத்திலோ இல்லை சங்கர் இயக்கத்திலோ ஒரு படத்தில் கூட நடிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து அஜித் ரசிகர்கள் இப்போதும் வருத்தப்படுவது உண்டு. குறிப்பாக மணிரத்னம் கமர்ஷியலாக எடுக்காத இயக்குனர், ஆனால் சங்கர் கொஞ்சம் கமர்ஷியலாக எடுக்கக்கூடியவர் என்பதால் சங்கருடனாவது மட்டும் அஜித் இணைந்திருக்கலாம் என்பதே அவர் ரசிகர்களின் குரலாக நீண்ட காலமாக இருக்கின்றது. இந்த சூழலில் அஜித் சங்கரின் ஒரு அல்ல 2 அல்லது 3 படங்கள் நடித்திருக்க வேண்டியவர் என்பதுதான் இப்போது கோலிவுட்டின் ஹாட் டாபிக்காக ஓடுகிறது. ஜீன்ஸ், முதல்வன் என 2 மெகா ஹிட் படங்களும் இணைந்து பணியாற்ற முடியாததால் எந்திரன் படம் மூலம் அஜித்துடன் இணைந்து விடலாம் என சங்கர் முடிவெடுத்தாராம். ஆனால் எந்திரன் கதையை கேட்ட அஜித் இது போன்ற பிரம்மாண்ட கதையில் நடித்தால் தனக்கு செட் ஆகாது என கூறி அந்த படத்திலிருந்து விலகிவிட்டாராம். இதனை கேட்ட சங்கர், ஜீன்ஸ் பட காலத்திலிருந்தே நம்மால் இணைந்து பணியாற்ற முடியவில்லை என எவ்வளவோ கூறியும் எந்திரனில் நடிக்க மறுத்துவிட்டாராம் அஜித். தற்போது அஜித்தின் மார்க்கெட் பெரிய அளவில் வளர்ச்சி நிற்கிறது. இதனால் எவ்வளவு மெகா பட்ஜெட் படம் என்றாலும் வசூலில் சாதனை செய்துவிடும். இதனால் அஜித் சங்கர் பிரம்மாண்ட படத்தில் இணைய இருப்பதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன. இவர்கள் இணைந்தால் இந்திய சினிமாவில் வசூலில் புதிய மைல்கல் தொடும் என எதிர்பார்க்கலாம்.